எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு பாரத ரத்னா எம் ஜி ராமச்சந்திரன். மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். கண்டி, கும்பகோணம், சென்னை, மதுரை. சரியான விடை கும்பகோணம். எம்ஜிஆர் கும்பகோணம் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். இரண்டாவது கேள்வி: எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஷ் நடிப்பு ஆர்வம், பள்ளி இல்லாமை, குடும்ப வறுமை, படிப்பில் ஆர்வமில்லாமை. சரியான விடை குடும்ப வறுமை. எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. மூன்றாவது கேள்வி: இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. புரட்சி தலைவர், பாரத், பாரத மாமணி, புரட்சி நடிகர். சரியான விடை பாரத். இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. நான்காவது கேள்வி: ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் டேஷ் திருச்சி, சென்னை, மதுரை, கோவை. சரியான விடை மதுரை. ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. ஐந்தாவது கேள்வி: எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் டேஷ் மதிய உணவு திட்டம், வீட்டு வசதி திட்டம், மகளிர் நலன் திட்டம், இலவச காலனி திட்டம். சரியான விடை மதிய உணவு திட்டம். எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம். அடுத்தது குருவினா. ஒன்று, எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன? இதற்கான விடை பக்கம் 151 இருக்குது. பக்கம் 151 புரட்சி நடிகர் அந்த ஹெட்டிங் எடுத்துக்கலாம். அதில் செகண்ட் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. வறுமை காரணமாகவே எம்ஜிஆரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர். இதுவரை மார்க் பண்ணிக்கலாம். அவரும் அதை கட் பண்ணிட்டு எம்ஜிஆரும் அப்படின்னு எழுதிக்கலாம். வறுமை காரணமாகவே எம்ஜிஆரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர். இரண்டாவது கேள்வி: திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை? இதற்கான விடை பக்கம் 151 இருக்குது. பக்கம் 151 புரட்சி நடிகர் அந்த ஹெட்டிங் எடுத்துக்கோங்க. அதில் செகண்ட் பேராகிராஃபில் லாஸ்ட் 3 லைன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கினார். இதுவரை மார்க் பண்ணிக்கலாம். மூன்றாவது கேள்வி: எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் நான்கினை எழுதுக. இதற்கான விடை பக்கம் 153 இருக்குது. பக்கம் 153 எடுத்துக்கோங்க. அதில் சமூக நலத்திட்டங்கள் அந்த ஹெட்டிங் எடுத்துக்கலாம். அதில் செகண்ட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள். இந்த நாளையும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது சிறுவினா. ஒன்று, பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வை எழுதுக. இதற்கான விடை பக்கம் 152 இருக்குது. பக்கம் 152 பொன்மணச்செம்மல் அந்த ஹெட்டிங் எடுத்துக்கோங்க. அதில் செகண்ட் பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். எம்ஜிஆர் ஒருமுறை வெளியூரிலிருந்து மகிழ்வுந்தில் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார். வழியில் மூதாட்டி ஒருவரும் 10 வயது சிறுமி ஒருத்தியும் தலையில் புல் கட்டுகளை சுமந்தவாறு கால்களில் காலணிகள் இல்லாமல் சென்று கொண்டிருந்தனர். சாலையின் சூடு பொறுக்க முடியாமல் அவர்கள் சாலையோர மர நிழலில் நிற்பதும் ஓடுவதுமாக இருந்ததைக் கண்ட எம்ஜிஆர் உடனே தமது மகிழ்வுந்தை நிறுத்த செய்தார். உடன் வந்த தமது துணைவியாரது காலணியையும் உறவினரான பெண்ணின் காலணியையும் அவர்களிடம் கொடுக்கச் செய்தார். மேலும் அவர்களுக்கு பணமும் கொடுத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார். ஏழை எளியவர்கள்
காலில் காலணி கூட இல்லாமல் நடந்து செல்லும் இந்நிகழ்ச்சி இதுவரை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின்லேருந்து எழுதிக்கலாம். பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்தது, அமைந்தன்னு இருக்குல்ல அதில் அமைந்தது அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை? இதற்கான விடை பக்கம் 153 இருக்குது. பக்கம் 153 தமிழ் வளர்ச்சி பணிகள் அந்த ஹெட்டிங் எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார். மதுரை மாநகரில் 5 உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். இதுவரை அர்ப்பணிக்கலாம். அடுத்தது நெடுவினா, எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக. எம்ஜிஆர் தாம் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலம் எளியோர், உழவர்கள், தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கு உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். எம்ஜிஆர் திரைப்படங்களில் தாம் பாடி நடித்த பாடல்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்களை மக்களிடம் விதைத்தார். வாழ்வில் உயர்நிலையை அடைந்த பின்னும் எளிமையாகவே இருந்தார். தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார். புயல், வெள்ளம் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உடை வழங்கி அவர்களின் துயர் துடைத்தார். அடுத்தது சிந்தனை வினா, சிறந்த அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? ஒரு சிறந்த அரசியல் தலைவரிடம் பரந்த மனமும் அறம் சார்ந்த செயல்பாடும் இருக்க வேண்டும். ஆளுமையில் உறுதியும் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் நேர்மை இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட எண்ணுபவராய் இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.